தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்களிக்க கோரி மத்திய அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி தமிழகத்திற்கு நிரந்தரமாக நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டுமா இங்கே கோரிக்கை வைத்து நடைபெறுகின்ற நமது திருச்சி மாநகரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நமது கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் ஆர் மனோகரன் அவர்களே, திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் ஜே சீனிவாசன் அவர்களே, திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் ராஜசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது கழக அமைப்பு செயலாளர் அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தலைமை கழக பேச்சாளர்களே, திருச்சி மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாநகர் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகளே, பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, திருச்சி வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளே, வடக்கு மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, நகர்கழக செயலாளர்களே, ஊராட்சி கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, நமது திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தெற்கு மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர்கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, ஊராட்சி கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வருகை புரிந்து நமது அன்பு மகள் அனிதாவிற்கு வீராஞ்சலி செலுத்த வந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மாணவ செல்வங்களே, இளைஞர் பட்டாளமே, தாய்மார்களே, பொதுமக்களே, கழகத்தின் ஆணிவேர்களாகிய அடிப்படை தொண்டர்களே, உங்கள் அனைவரைக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்க, கொஞ்சம் நான் பேசுறேன், கொஞ்சம் கேட்கறவங்கள கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. இதய தெய்வம் மாண்புகு அம்மா அவர்கள், அவர்கள் தனது கடைசி உயிர் மூச்சு வரை தமிழகத்திலே நீட் தேர்வு வேண்டாம் என்பதிலே அம்மா அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழகம் ஏற்கனவே சமூக நீதியிலே இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம். அம்மா அவர்கள் தமிழகத்திற்கு 69% சமூக நீதிக்காக பெற்று தந்தது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கொஞ்சம் உட்காருங்க, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கவங்க உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. மாண்புகு அம்மா அவர்கள் 2005 மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி
மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு மாத்திரமல்ல, அப்பொழுது இருந்த எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான தேர்வும் தேவையில்லை. அது ஏழை எளிய நடுத்தர வர்க்க மாணவ மாணவிகளை அது பாதிக்கும் என்பதால் அந்த தேர்வுகளை அன்றே அகற்றி பிளஸ் டூ தேர்விலே அவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலே கட் ஆஃப் மார்க் அடிப்படையிலே அவர்கள் தமிழகத்திலே மருத்துவக் கல்லூரியிலே அட்மிஷன்ஸை அம்மா அவர்கள் செய்ததால்தான் ஏழை எளிய கிராம மக்கள் நமது அனிதா போன்று குக்கிராமத்தைச் சேர்ந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களும் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்கின்ற ஒரு நிலை தமிழகத்திலே நிலைவு வந்தது. ஆனால் 2011 மன்மோகன் சிங் அரசாங்கம் நீட் தேர்வு இந்தியா முழுவதற்கும் ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வு வேண்டும் என்று அவர்கள் அறிவித்த பொழுது அம்மா அவர்கள் அன்றைக்கு அதை முழுவதுமாக எதிர்த்தார்கள். தமிழகத்திலே நீட் தேர்வு வேண்டாம் என்பதிலே அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்து அதற்காக போராடி உச்சநீதிமன்றமும் 2013 நீட் தேர்வு வேண்டாம் என்று அன்றைக்கு நிறுத்தி வைத்தது. ஆனால் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் நீட் தேர்வை ஏதாவது ஒரு வழியிலே புகுத்திவிட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் தனது கடைசி மூச்சு வரை தமிழகத்திலே நீட் தேர்வை இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற துரோக ஆட்சி அம்மா அவர்கள் வழியிலிருந்து அம்மா அவர்கள் நமக்கு வகுத்து தந்த பாதையிலிருந்து பிரிந்து அவர்கள் ஒரு தவறான பாதையிலே செல்கின்ற காரணத்தினால்தான் மக்களுக்கு அவர்கள் தவறான வழிமுறைகளை வாக்குறுதிகளை தந்த காரணத்தினால்தான் அறுவை மகள் அனிதா போன்றவர்களின் மரணம் சம்பவிக்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலையை தமிழகம் சந்தித்தது. இங்கே அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் மத்தியிலே உள்ளவர்களுடன் பேசி இந்த ஆண்டு நீட் தேர்விலிருந்து விலக்கு எப்படியாவது பெற்றுவிடுவோம் என்று மாணவர் செல்வங்களை அவர்கள் தவறான வாக்குறுதிகள் கொடுத்த காரணத்தினால் மாணவ செல்வங்கள் எதிர்பார்த்திருந்த நீட் தேர்வு விலக்கு என்பது கிடைக்காமல் போனதால் அனிதா போன்று மருத்துவத்துறையிலே படிக்க வேண்டும், பட்டம் பெற வேண்டும், மருத்துவத்துறையிலே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று காத்திருந்த மக்களுக்கெல்லாம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அது ஒரு அதிர்ச்சியை தந்ததால் பாவம் அந்த அன்பு மகள் தன்னை மாய்த்து கொள்கின்ற நிலைக்கு அவர் வந்தார் என்பது உண்மையிலேயே வேதனையான ஒரு விஷயம். இது போன்ற நிலை தமிழகத்திலே தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழகத்திற்கு மாத்திரம் நீட் தேர்விலிருந்து விலக்களித்து வருகின்ற ஆண்டுகளிலே தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்கின்றதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக மத்திய அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் திருச்சி மாநகரிலே தமிழக மக்களின் சார்பாக கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். என்ன இன்றைக்கு தமிழகத்திலே
நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது அம்மா அவர்களின் ஆட்சி அல்ல என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் இதய தெய்வம் சின்னம்மா அவர்கள், அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு தமிழகத்திலே மீண்டும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை, இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு பன்னீர்செல்வம் தலைமையிலே தொடர்ந்து நமது ஆட்சியை இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்படுத்தி தந்தார்கள். ஆனால் மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆட்சியிலே முதல்வராக பொறுப்பேற்ற திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதிரிகளுடன் தொடர்பு வைத்திருந்தார். அவர் எதிரிகளுடன் கூட்டு சேர்ந்து நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக செயல்படுகிறார் என்று இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமி உட்பட இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்ற பல பேர் அன்றைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்களிடம் வந்து முறையிட்டார்கள். தினமும் அவர்கள் வைத்த கோரிக்கையினால்தான் சின்னம்மா அவர்கள் தாம் தமிழகத்தின் முதல்வராக வேண்டும், ஆட்சி பொறுப்பும் கட்சியின் தலைமையும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்று நமது இயக்க தொண்டர்களின் கோரிக்கையை ஏற்று அவர் பொதுச்செயலாளரான பிறகு தமிழகத்தின் முதல்வராக அவர் ஒப்புக்கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக சின்னம்மா அவர்களால் தமிழகத்தின் முதல்வராக தொடர முடியாமல் போனது, பதவியேற்க முடியாமல் போனது என்பது உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலே 72 உருவாக்கப்பட்ட புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் 77 ஆட்சி பொறுப்பிலே புரட்சி தலைவர் அவர்களை முதல்வராக்கிய பிறகு தொடர்ந்து 10 அவர் தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வராக செயல்பட்டது உங்களுக்கு தெரியும். அவரது ஆட்சி காலம் தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியாக நிலவி வந்ததும் உங்களுக்கு தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு அவர் உருவாக்கி தந்த சத்துணவு திட்டத்தால் பயன்பெற்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக மற்றும் பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்குவது உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் ஆட்சியை, புரட்சி தலைவரின் ஆட்சியை தொடர்ந்து தமிழகத்திலே நிலைநிறுத்த முடியாமல் போனதும் உங்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களின் மறைவிற்கு பிறகு நமது இயக்கத்தை தலைமையேற்றி நடத்தி 91 தமிழகத்திலே மீண்டும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்கி தந்ததும் உங்களுக்கு தெரியும். '96 தேர்தலிலே நாம் தோல்வியிட்டாலும் தொடர்ந்து 2001 தமிழகத்திலே மீண்டும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை அம்மா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அதுபோல 2011 தமிழகத்திலே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்கி தொடர்ந்த 5 தமிழகத்திலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அம்மா அவர்கள் அன்றைக்கு உருவாக்கி செயல்படுத்தியது உங்களுக்கு தெரியும். 2016 தேர்தலிலும் அம்மா அவர்கள் தொடர்ந்து கடுமையான முயற்சி செய்து 2011 நடத்திய சிறப்பான ஆட்சியின் காரணமாக மீண்டும் தமிழகத்திலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி 16 உருவாக்கப்பட்டது. ஆனால் அம்மா அவர்கள் உடல்நலம் குன்றி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட பிறகு 70 மேல் மருத்துவமனையிலே இருந்த பொழுது அவர் அம்மா அவர்கள் உடல்நிலை தேற வேண்டும் என்று நமது 1.5 தொண்டர்கள் மாத்திரமல்ல 7.5 தமிழர்களும் அம்மா அவர்கள் மீண்டும் நலம் பெற்று வர வேண்டும் என்று பிரார்த்தனைகள் செய்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மீண்டும் நம்மிடம் வர முடியவில்லை என்றாலும் அம்மா அவர்களின் ஆட்சி
தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக இதே தெய்வம் சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு நினைத்திருந்தால் அவரே கூட தமிழகத்திலே முதல்வராக பொறுப்பேற்றிருக்க முடியும். ஆனால் அவர் அன்றைக்கு இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கட்டும் என்பதற்காக திரு பன்னீர்செல்வம் அவரை முதல்வராக்கினார். ஆனால் பன்னீர்செல்வத்தின் செயல்பாடு சரியில்லாத காரணத்தினால் இன்று ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற பழனிசாமியை தமிழகத்தின் முதல்வராக்கியது உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பது இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியா என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருப்பது துரோகிகளின் கூட்டாட்சி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த துரோகிகளை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான், இயக்கத்தை துரோகிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் அவர்களுடன் போராடி வருவதும் உங்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஆதரவாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பழிவாங்குகின்ற விதமாக அவர்களை தகுதி நீக்கம் செய்திருப்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீதிமன்றத்திலே நிச்சயம் நமக்கு நீதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். கடந்த மாதம் பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் மீண்டும் ஒன்றிவிடுவதாக அறிவித்துவிட்டு அன்றைய தினமே பொதுச் செயலாளரை கட்சியிலிருந்து நாங்கள் நீக்குவோம், அதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் அன்றைக்கு அறிவித்த காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெகுண்டெழுந்து அன்றைக்கு கவர்னரை சென்று சந்தித்தது உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் வேறொரு முதல்வரை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கவர்னரை சந்தித்தோம் என்பதை அவர்கள் அன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார்கள். நாங்களும் பொறுமையாக காத்திருந்து பார்த்தோம். ஆனால் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் இது உட்கட்சி பிரச்சனை என்று தட்டி கழித்து விட்டு கடந்த 3 வாரங்களாக அதை தள்ளி போட்டதும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதம் 7ஆம் தேதி நானும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் கவர்னரை சந்தித்து பழனிசாமி அவர்கள் தனது பெரும்பான்மையை அவர் சட்டமன்றத்திலே நிரூபிக்க வேண்டும், ஏனென்றால் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவு இல்லை, 117 சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை அவர் பெறவில்லை, எனவே அவர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இன்று வரை கவர்னர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டது தவறு என்பதை நாம் நீதிமன்றத்திலே நிரூபிப்போம். மீண்டும் விரைவிலே சட்டமன்றத்திலே பழனிசாமி அவர்கள் தனது அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நிச்சயம் அவர் தள்ளப்படுவார். அப்பொழுது அவரும் சரி, அவரோடு இருக்கின்ற அந்த அமைச்சர்களும் சரி, வீட்டுக்கு போகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னிடம் சில தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்களும் நீங்கள் திமுகவோடு கைகோர்த்து கொண்டு ஆட்சியை கலைக்க பார்க்கிறீர்களா என்று அன்றைக்கு கேள்வி கேட்டார்கள். நாங்கள் அம்மா அவர்களின் ஆட்சியை நடத்தாத ஊழலாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பழனிசாமி அன்கோவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் தேர்தலிலே அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த முயற்சியிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் திமுக என்கிற கட்சிக்கு எதிராகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறு இருக்கையில் நாம் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்க்க முடியும்?
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் தெரியும். இந்த ஆட்சி கவிழ்ந்த பிறகு தேர்தல் என்றைக்கு வந்தாலும் தமிழகத்திலே நாம் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் புரட்சி தலைவர் டாக்டர் MGR அவர்களின் ஆட்சியையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலே நாம் உருவாக்கி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சபதமாக கூறிக்கொள்கின்றேன். தமிழகத்திலே உள்ள 1.5 கோடி தொண்டர்களின் விருப்பம் அதுதான் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழக மக்களும் சரி, துரோக கும்பல் தமிழகத்திலே ஆட்சி பீடத்திலே இருக்கக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். கவர்னர் அவர்கள் இந்த நேரத்திலே சரியான முடிவெடுத்து பழனிசாமியை, அறுதி பெரும்பான்மை இல்லாத பழனிசாமியை அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி உத்தரவிட வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கின்ற உங்களின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கின்றேன். அப்படி செய்தால்தான் கவர்னர் பதவி மீதே மக்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லை என்றால் அவர் பாரபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு மாதமாக என்பது தமிழகத்திலே நிலவி வருகின்ற ஒரு சந்தேகக்குறியாக இருக்கின்றது. கவர்னர் கவர்னராக செயல்படுகிறாரா அல்லது பழனிசாமி அன்கோவின் அவைத்தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி நமது தொண்டர்கள் மாத்திரமல்ல தமிழக மக்கள் மத்தியிலும் நிலவி வருவதை தயவு செய்து கவர்னர் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அவிநாசிக்கு சென்றிருந்தேன். நமது மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் திருப்பூர் சிவசாமி அவர்கள் வீட்டு இல்ல திருமணத்திற்கு சென்றிருந்த பொழுது அந்த திருமண விழாவிலே ஒரு 10-15 ஆயிரம் பேர் கூடியிருந்தார்கள். அதில் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். நான் எதற்காக சொல்கின்றேன் என்றால் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு நம்மால் முதல்வர் பதவியிலே அமர்த்தி வைக்கப்பட்டிருப்பவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு நினைத்திருந்தால், அவர் பிப்ரவரி 14 நினைத்திருந்தால் என்னை முதல்வராக்கிவிட்டு சென்றிருக்க முடியும். ஆனால் நாங்கள் பதவியை என்று பெரிதாக நினைப்பவர் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களது உயிர் மூச்சு என்கிறதை நிரூபிக்கின்ற விதமாக அமைச்சராக இருந்த பழனிசாமியை நாங்கள் முதல்வராக்கினோம். ஆனால் அவர் இன்றைக்கு ஜாதியை சொல்லி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் என்று எல்லாம் சொல்லி கட்சிக்காரர்களிடமும் பொதுமக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார். எப்படியாவது பதவியிலே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் இயக்கத்திலே ஜாதி மத பேதங்களை உருவாக்க பார்க்கிறார். கொங்கு மண்டலத்திற்கு நான் சென்ற பொழுது அங்கே சிவசாமியின் உறவினர்கள் வந்திருந்த அந்த திருமண மண்டபத்திலேயே என்னிடம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள், மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வாருங்கள், கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னை முதல்வராக்கிய சின்னம்மாவிற்கு துரோகம் செய்வது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்கள் கொங்கு மண்டலம் என்பது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எக்கு கோட்டை. புரட்சி தலைவர் அவர்களுக்கும் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் மாபெரும் ஆதரவாக இருக்கின்ற கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் நீங்கள் பழனிசாமியை முதல்வராக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அவர் இன்றைக்கு செல்கின்ற பாதை சரியல்ல. அவரது நடவடிக்கைகள் எங்களது கொங்கு மண்டலத்திற்கே அவமானமாக இருக்கிறது. அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை ஏற்படுத்தி தாருங்கள் என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு பிறகு நான் தேனிக்கும் மதுரைக்கும் நெல்லைக்கும் சென்று வந்தேன். அங்கெல்லாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் நமது இயக்க தொண்டர்கள் மாத்திரமல்ல பொதுமக்களும் எங்களுக்கு வைக்கின்ற ஒரே கோரிக்கை, தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் விரோத
ஊழல் ஆட்சியை, துரோகிகளின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவர்கள் எனக்கு வைத்த கோரிக்கை. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அன்பு மகள் அனிதாவின் மரணத்திற்கு பிறகு அவரது வீட்டிற்கு சென்ற பொழுது கூட நாங்கள் பாண்டிச்சேரியிலே தங்கியிருந்த நமது சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்துவிட்டு செல்கின்ற வழியெல்லாம் அந்த 120 கிலோமீட்டர் தூரத்திலும் நாங்கள் சென்ற கிராமங்களிலும் சரி, சிற்றூர்களிலும் சரி, பேரூர்களிலும் சரி, நகராட்சிகளிலும் சரி, என்னிடம் அங்கு பொதுமக்கள் வைத்த கோரிக்கை, இது போன்ற ஒரு மரணம் தமிழகத்திலே இனி நிகழக்கூடாது, இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள், அது உங்களால் தான் முடியும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். அன்பு மகள் அனிதாவின் இல்லம் உள்ள வீடு உள்ள அந்த குழுமூருக்கு நாங்கள் சென்ற பொழுது அங்கே இதுபோல உணர்ச்சிகரமாக கூடியிருந்த பொதுமக்கள், உங்களால் முடியும், இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு நீங்கள் மறுவேளை பாருங்கள் என்று எங்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், திருச்சி மாநகர் மாத்திரமல்ல, மதுரை பகுதி மாத்திரமல்ல, தமிழகத்திலே சென்னை பகுதி மாத்திரமல்ல, தமிழகத்திலே உள்ள அனைத்து பகுதிகளிலும் நிலவுகின்ற ஒரே வேண்டுகோள், எடப்பாடி என்கிற துரோக கும்பலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான். நேற்றைய முன்தினம் காஞ்சிபுரகத்துக்கு அருகே உள்ள தாமல் என்ற ஊருக்கு நான் கோயிலுக்கு சென்றிருந்தேன். அந்த ஊரிலே நான் சந்தித்த திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் என்னிடம், இந்த ஊருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ள ஊர், இந்த ஊருக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த கோயிலிலே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தெய்வத்திடம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் வணங்குகிறோம், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சி உருவாக வேண்டும் என்று அங்கு கூடியிருந்த அந்த கோயிலிலே வந்திருந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கூட என்னிடம் கூறினார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு 1.5 கோடி தமிழகத்திலே உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் சரி, பிற மாநிலங்களிலே உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்த துரோக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து கவர்னர் அவர்கள் உணர வேண்டும். நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்மோடு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு போராளிகளாக போராடி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அவர்களிலே திரு நமது முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் அவர்கள் மீதும், முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் எடப்பாடி பழனிசாமியின் அரசாங்கம் பொய் வழக்குகளை போட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அதிலே இன்றைக்கு அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்கள் அந்த வழக்கிலுக்கு பெயில் பெற்றுவிட்டார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் எதற்கு கூறுகின்றேன் என்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 1 மாதமாக போராடி வருகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர்களை பழனிசாமியோடு சேர்ந்து கொண்டு சபாநாயகர் தனபால் அவர்களும் இன்றைக்கு கூட்டணி வைத்து கொண்டு கவர்னரின் உதவியோடு இத்தனை காலம் காலம் தாழ்த்தி இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தகுதி நீக்கம் செய்துவிட்டு குறுக்கு வழியிலே அவர்கள் தங்களது மெஜாரிட்டியை காட்டிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் இருப்பதையே அந்த ஆணவக்காரர்கள் கண்கள் மறைத்திருக்கிறது. நாங்கள் நீதிமன்றத்திலே நிச்சயம் நீதி பெற்று வெகுவிரைவிலே அந்த தகுதி நீக்கம் நீதிமன்றத்திலே நிச்சயம் தடை செய்யப்பட்டு நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்றத்திற்கே வந்து அந்த வாக்கெடுப்பிலே பங்கு கொண்டு பழனிசாமியை தோற்கடித்து அவரோடு உள்ள அந்த துரோக கும்பலை, எட்டப்பர்களை,
துரோகிகளை வீட்டுக்கு நிச்சயம் அனுப்புவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது ஒரே குறிக்கோள். தமிழகத்திலே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வழியிலே, புரட்சி தலைவி இதய தேவம் அம்மா அவர்களின் அளவிலே வழியிலே மீண்டும் நாம் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு அளிக்கின்ற வகையிலே 69% சமூக நீதியை காக்கின்ற விதத்திலே நாம் தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் விரைவிலே சட்டம் நிறைவேற்றி தமிழக மக்களுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் வாயிலாக மத்திய அரசுக்கு கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.